நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணாய கோவிந்தாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து விசாக நட்சத்திரம் பெண்ணுக்கு ஏற்ற ஆணின் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மொத்தம் 27 நட்சத்திரம். விசாகம் 1, 2, 3 பாதம் வந்து துலா ராசியிலே இருக்குது. அதாவது சுக்கரனுடைய ராசியிலே குரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது விசாகம். இந்த விசாகம் அப்படிங்கிறது பெண் புலியை அதிபதியாக கொண்டு விழா அப்படிங்கிற விருட்சமும் செங்குருவி பறவையாகவும் வசியம் மகரமாகவும் வேதையாக கார்த்தியையும் ரஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடியது உதரம் என்கிற வயிறு பிறந்திருக்கவங்க. இவங்க வந்து ராட்சச கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ விசாக நட்சத்திரங்கிறது தீ தூ தே தோ தூ தை இந்த எழுத்துக்களில் பேர ஆரம்பிக்கிறவங்க, நட்சத்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு ஜாதகம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தீ தூ தே தோ தூ தை இதில் பேர் இருக்கிறவங்க விசாக நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம். இப்போ திருமாறன், திருக்குமரன், தேவ ஆனந்த், துஷாந்த், துவாரகா இதே மாதிரி பெண்கள் பேர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 நட்சத்திரத்தில் 11 நட்சத்திரம் உத்தம பொருத்தம், 4 நட்சத்திரம் மத்தியம பொருத்தம், 12 நட்சத்திரம் பொருந்தாது. இதில் பொருத்தம் 15 நட்சத்திரம், பொருந்தாது 12 நட்சத்திரம். அதனால் விசாக நட்சத்திரத்துக்கு நம்ம திருமணம் முடிக்கும்போது ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு 10 ஜாதகம் பார்த்தா 5 ஜாதகம் தான் இதில் பொருந்தும். அந்த 10 ஜாதகத்தில் 5 வந்து மத்தியம பொருத்தம் 1 or 2 இருக்கும். அப்போது 10ல் 3% தான் பொருந்தும். அதுலேயும் வந்து பார்க்கும்போது ராகு கேது செவ்வாயெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஜாதகங்கள் அமையிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பொண்ணு பார்க்குறவங்க மாப்பிள்ளை பார்க்குறவங்க டக்குன்னு ஒரு பொருத்தமான ஜாதகம் வந்தால் முடிக்கலாம், ஒரு யோசனை பண்ணலாம் அப்படிங்கிற. இதில் பொருந்துகிற நட்சத்திரம் உத்தம பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை 1, 2 கன்னிராசி 9 பொருத்தம், அஷ்டம் கன்னிராசி 8 பொருத்தம், மிருகசீரிடம் 3, 4 மிதுன ராசி 8 பொருத்தம், சிம்மராசியிலே மகம் 8 பொருத்தம், மேஷத்தில் அஸ்வினி 8 பொருத்தம், சித்திரை 3, 4 இது துலா ராசி 8 பொருத்தம், அவிட்டம் 1, 2 பாதம் 8 பொருத்தம். இப்போ 8 பொருத்தத்தில் 6 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்புறம் மிருகசீரிடம் 1, 2, 7 பொருத்தம் இருக்குது, திருவாதிரை 7 பொருத்தம், சுவாதி 7 பொருத்தம், மூலம் 7 பொருத்தம், திருவோணம் 7, அவிட்டம் 3, 4, 7 பொருத்தம். அப்போ மொத்தம் 11 நட்சத்திரங்கள் வந்து 9, 8, 7 பொருத்தங்களில் இருக்குது. இது வந்து முதல் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தங்கள். அப்புறம் மத்தியம பொருத்தத்தில் ரோகிணி, பூசம், ஆயில்யம், சதயம் இதெல்லாம் 6 பொருத்தங்கள், இது 4 நட்சத்திரம். மீதி பொருந்தாதது 12. பரணி, கார்த்திகை, புனர்பூசம், உத்திரம், விசாகம், அனுசம், கேட்டை, பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, ரேவதி, பூரம், உத்திரட்டாதி. சுக்கரன் நட்சத்திரங்கள் பொருந்தாது. இப்போ பரணி பூரம் பூராடம், குரு நட்சத்திரங்களில் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி பொருந்தாது, அனுசம், உத்திரட்டாதி இந்த ரெண்டும் பொருந்தாது. சூரியன் நட்சத்திரங்களில் கார்த்திகை, உத்திராடம், உத்திரம் பொருந்தாது. இப்போ இப்படி நமக்கு பொருந்தாது அதிகமாக இருக்கிறதுனால பார்த்துக்கணும். இது வந்து புலியாக வருவதனால் விசாகம் வந்து புலி, இந்த புலி பெண் புலி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பொருத்தம் இருக்காது. இப்போ ரோகிணி அப்படின்னு சொல்கிறது பாம்பு, அது கூட பிரச்சனை இல்லை. பூசம் ஆடு, ஆட்டையும் புலியையும் சேர்க்க முடியுமா, யோசிக்க வேண்டிய விஷயம். ஆயிலையும் பூனை, சதயம் வந்து குதிரை. ஆனால் இந்த விசாகத்துக்கு அஸ்வினியோ சதயத்தையோ முடிப்பது சிறப்பை தரும். ஏன்னா குதிரையும் புலியும் ஒரு ஈக்குவலான மிருகங்கள் தான் அப்படிங்கிறதுனால இப்போ அஸ்வினி தான் ஒரு சரியான பொருத்தமான ஒரு நட்சத்திரமாக கொள்ளப்படுகிறது. விசாகத்துக்கு அஸ்வினி கொடுப்பது சிறப்பு, அவிட்டம் கொடுப்பது சிறப்பு. அப்புறம் அஸ்தம் அதிகமாக கல்யாணம் பண்ணியிருக்கிறது அஸ்வினியாகத்தான் இருக்கும். அப்போ விசாகம் பெண்ணுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஆணை திருமணம் பண்ணுவது சிறப்பை தரும். இப்போ மூல நட்சத்திரமும் முடிஞ்சிருக்கும். இப்போ மூலங்கிறது அது ஒருத்தர் வேண்டாம்பாங்க, மிருகசீரிடம் பண்ணலாம் சிறப்பாக இருக்கும்.
அதிகமாக திருமணம் ஆகிருக்குது அஸ்வினி சித்திரை இந்த மாதிரி தான் திருமணங்கள் ஆகிருக்கு. அவங்க ஒரு மென்மையான சுவாபம் உடையவர்கள் தான், எல்லாருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய கலைநயமானவர்கள். அனைவரும் சிறப்பாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.